தேனீக்கிளை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம ஒரு சாத்துல வந்துட்டு சொல்லியிருந்தோம், ஒரு பெரிய மலந்தேன் கூடு வந்துட்டு எடுக்கப்போன்னு சொல்லிட்டு. ஸோ பின்னாடி வந்துட்டு இருக்குது. நாங்கள் இந்த மலந்தேன் கூடு எடுக்கிறதுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தேங்காய் மட்டை தாங்க, பெரிய அளவில் பந்தமெல்லாம் போட மாட்டோம். இந்த தேங்காய் மட்டை, அப்போ ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு போசி ஒன்று, கத்தி ஒன்றுங்க, அதுக்கு மேலே ஒரு சில தேனீ கூட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அது நம்ம கடி வாங்காமல் இருக்குன்னா சேஃப்டிக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று இதெல்லாம் போட்டுக்குவோம். ஸோ வாங்க, அந்த கூடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கு காமிச்சேன். நான் பார்த்தீங்கனாவே தெரியும் இவ்வளோ பெரிய கூடு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துலயே ஒரு 3 மாதம் பக்கமாக வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அழிக்க போகிறோம். சத்தி, நீ கையில் வச்சுக்கல என்னோட போனோம். ம், அவ நீ வந்துட்டு சும்மா சாட்சி முட்டலாம், ஃபிளிப் முட்டில் 5 நிமிஷம் இருந்த அப்படி. நல்லா கிளிப் எடுத்துக்கா, என்னோட செல்ல நேரத்து கொற்ற தோற இந்த நெருப்புதான் போச்சுங்க. பார்த்துடலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குதுங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தொங்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த தேன் பகுதி மட்டும் நான் கட் பண்ண போகிறேன். க்ளோஸ் அப் பண்ணி வச்சுருக்கேன். தேனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வச்சிருக்குதுங்க. இதை நம்ம வந்துட்டு பூச்சிலாம் ஒரு பூ, எனக்கு தெரிஞ்சு ஒரு பூச்சி கூட செத்துக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பகை மட்டும்தான் போட்டிருக்கோம். தேன் ஊற்றுதுங்கோ. பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு வச்சுக்கிறீங்க, கம்மி தான் எதிர்பார்த்த அளவுக்கோட கம்மி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தேன் போஷன் வந்துட்டு போகுதுங்களேன். இப்போ இது நம்ம தேன் பெட்டிலேயே வந்துட்டு இந்த கண்டிஷன் தான் இருக்கு. நம்ம சீ விடும்போது பார்த்தீங்கன்னா மேலே சீ விட்டு எடுப்போம். ஸோ இது எல்லாமே பாருங்க, ஒரு லிக்யூடு கண்டிஷனில் தான் இருக்குதுதான். ஸோ இனி யாரும் நினச்சிக்க வேண்டாம், அதாவது மலந்தேன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கெட்டியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. எப்பயும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப வித்தியாசம்னு சொல்ல முடியாதுங்க. நல்லா இருக்கு, ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா தேன் வந்துட்டு எடுத்தாச்சுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து ஒக்க ஒக்க வெயிட் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகாமல் கட்டாயிடுச்சு, கட்டாயே விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் மறுபடியும் பூச்சி வந்து ஒட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதில் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள முட்டை புழுக்க எல்லாமே சூப்பராக இருக்கும். அதாவது இந்திய தேனீக்கள் வந்துட்டு என்ன வேலை செய்யுமோ அதே தான் இதுவும் செய்யுது. கூடு வந்துட்டு போங்க, இவ்வளோ போய் கூடு இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ தேனை எடுத்து முடிச்சாச்சு, கம்மியான அளவு தான் வந்துட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் ஒரு 3/4 கிலோ டு அதிகப்படியாக 1 கிலோ அளவுக்கு ஆகும். எடுத்துட்டுங்க. ஸோ இப்போ அடுத்து கூட எடுத்து கிளம்பிட்டோம். நன்றி, வணக்கம். That's the Monday song.
ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலந்தன் கூட்டம் வந்துட்டு அழிச்சாச்சுங்க. ஸோ இப்போ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளையாட்டு ஒன்று. என்ன விளையாட்டுன்னா அப்படியே தீயணிக்கல நம்ம அள்ள போகும் கையால். எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன பண்ணாலும் இங்கேயே தான் வந்துட்டு இங்கேயே தான் வந்து ஒட்டுவாங்க. பார்க்கலாங்க மறுபடியும் வந்துட்டு இதே இடத்துல செட் ஆகுதா இல்லை ஓடி போகுதானு. நன்றி, வணக்கம்.